ஹாய் வணக்கம் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறது சுவையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நெத்திலி மீன் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் நெத்திலி மீன் எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு. இதை வச்சு மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சரியாக புரியும். நெத்திலி மீன் நான் அரை கிலோ வாங்கி வச்சுருக்கிறேன். நெத்திலி மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கிண்ணம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, மிளகாய், ரெண்டு துண்டு தேங்காய், ஒரு பூண்டு. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக உரிச்சிட்டு வந்துடலாம். தக்காளியை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். லெமன் சைஸ் புளி எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டியை அடுப்பில் வச்சுருக்குறோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரைக்கிண்ணம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் 4 பேர் சாப்பிட்றதுக்கான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ லைட்டாக செவந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம வெங்காயத்தோட இந்தளவு தேங்காய் அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளியை நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, இப்போ கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்குறேன், அதை நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம்.
இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு மிளகாவை பாதியாக கீறி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் வெங்காயத்தை எடுத்து கொட்டிக்கலாம். தேங்காய் சேர்க்க பிடிக்காதவங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ இல்லை நம்மளுக்கு கட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லாவே கொதிச்சு வேகுது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி மாதிரி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வர இந்த மாதிரியே கொதிச்சு வேகட்டு. நம்ம குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் நம்ம மீன் சேர்க்கணும். அப்போ தான் மீன் வந்து உடஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த மாதிரி கொதிச்சு வேகுதுன்னு. இப்படி கொதிச்சு வேந்தால் தான் நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் அடிக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம். இப்படி கொதிச்சிட்ருக்கும்போது நான் ஒரு பூண்டு, அதாவது ஒரு ஃபுல் பூண்டை உரித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குழம்புல போட்ட பூண்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது திரும்பவும் நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். பாருங்கள் நம்மளோட குழம்பு வந்து எந்த அளவுக்கு கொதிச்சு வெந்துட்டுருக்குதுன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சு வேகட்டும். இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆனால் தான் நம்மளோட குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நம்ம மீன் சேர்க்கும்போது தான் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம மீனில் நல்லாவே உப்பு பிடிக்கும். எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி கிளறி விடக்கூடாது. அப்படி கிளறி விட்டால் மீன் உடஞ்சி போயிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வேகணும். அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு தகுந்த அளவு கிரேவி ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட அருமையான மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. அதை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குதுல்ல சாப்பிடணுன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பார்ப்பீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுத்தா தான் எங்களுக்கு மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.